புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அதிகாலை முதல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. சில மணி நேரத்திலேயே அங்கு 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. சாலைகளில் தேங்கி நிற்கும் மழை நீரில் கார்களும் வாகனங்களும் சிக்கிக் கொண்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வில்லியனூர் பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வீடுகளை மழை சூழ்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் மகாராஜ பாண்டி. புதுச்சேரியில் இன்று அதிகாலை முதல் பெய்து வரும் மழை காரணமாக நகரம் முழுவதும் வந்து குளம் போல் தேங்கி இருக்கிறது. இதனால் வந்து முக்கிய சாலைகளில் வந்து மழைநீர் தேங்கி பொதுமக்கள் செல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் புதுச்சேரியில் வந்து முக்கியமான பகுதியான சோனாம்பாளையம் சந்திப்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பானது வந்து புதுச்சேரி நகர பகுதியிலிருந்து கடலூர், விழுப்புரம், சென்னை செல்லும் பகுதியாகும். இதனால் வந்து இந்த பகுதி எப்போதும் வந்து பரபரப்பாக தான் காணப்படும். அதாவது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் வந்து நேற்று மதியம் முதல் வந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் வந்து நேற்று நள்ளிரவு 11 மணி முதல் வந்து மழை பெய்ய தொடங்கியது. இந்த மழையானது வந்து மிதமான மழையாக தான் இருந்து கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல சரியாக சொல்ல போலமானது அதிகாலை 2 மணி முதல் வந்து இந்த மழை வந்து கனமழையாக நீடித்தது. தொடர்ச்சியாக தற்போது வரை கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மணி நேரமாக இந்த மழை வந்து கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த மழை காரணமாக புதுச்சேரி நகர பகுதியான பெரிய காடை, காலாப்பட்டு, புஷி வீதி, இந்திரா காந்தி சிலை, உப்பளம், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மழைநீர் தேங்கி நகர பகுதி முழுவதும் குளம்போல்தான் காட்சியளித்துக் கொண்டிருக்குது. நாங்கள் மதுரையிலிருந்து தான் வரோம். மதுரையிலேருந்து சாட்டர்டே சண்டே ட்ரிப்புக்காக வந்திருந்தோம். 2 நாள் சரி ஓகே, 2 ரூம்லாம் எடுத்தோம். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ திடீர்னு எஸ்டர்டே நைட்டு சரியான மழை என்னடா அப்படின்னு பார்த்தோம். இப்போ வரையும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எங்களை ரூம் வந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. ரூம்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. அதனால தான் சோ ரெக்கார்ட் பண்ணிப்போம். எங்களுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. மலையில் இப்போ தவிச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். எங்கேயுமே நவரமுடியே வண்டி ரிப்பேர் ஆகி நின்று போச்சு. ஸ்டார்ட் ஆகி எங்கே போகிறது வீட்டுக்கும் போகிறதுக்கு வழி இல்லாமல் நிற்கிறோம். பழுப்பாக போச்சு. ஜிக்மருக்கு போகிறதுக்கோசரம் வழி இல்லாமல் இப்போ சவாரி ஒருத்தன் கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க என் பிள்ளைக்குன்னு. இப்போ அவங்கள வந்து எங்கெல்லாம் எடுத்துன்னு போக முடியல. இப்போ அர்ஜென்ட்டுக்கு ஆம்புலன்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டுக்கிறோம். அவங்க போய்க்கிறாங்களா என்னன்னு தெரில. புதுச்சேரி நகரப்பகுதியிலும் இது போன்ற நிலைமை என்றால் புதுச்சேரி கிராமப்பகுதியிலும் இது போன்ற சூழ்நிலை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது. குறிப்பாக வில்லியனூர், கிருமாம்பாக்கம், வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு, திருபுவனை போன்ற பகுதிகளில் வந்து மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அங்கே வயல் பகுதியிலும் வந்து மழைநீர் வந்து சூழ்ந்திருக்கிறது. அது குறிப்பாக வில்லியனூரில் இருக்கும் பழங்குடியின மக்கள் வாழும் பகுதியில் வந்து மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பழங்குடியின மக்கள்கள் வந்து வெளிவர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அவர்கள் வந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் அவங்க தண்ணி இருக்குது. அதாவது வெளியும் வர முடியல, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல. எனவே வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து தங்களது பகுதியில் இருக்கும் மழைநீரை அகற்ற வேண்டும் என்று பழங்குடி மக்கள் வந்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.